நான் உங்கள் அனிதா. இந்த சேனல் அனிதாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இதில் ரெகுலராக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் என்ன வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பெண்களும் சரி ஆண்களும் சரி முகத்திற்கும் அவங்களுடைய சருமத்திற்கும் அதிகமாகவே கேர் எடுக்க வேண்டியது இருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எழுந்த உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், க்ரீம்லாம் அப்ளை பண்ணுவோம், மேக்கப்லாம் போடுவோம், நிறைய பண்ணுவோம். ஆனால் நைட்டில் சில விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இதனாலேயும் நம்ம ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸும் நிறைய வந்து பிளாக் ஸ்பாட்ஸும் வரதுக்கு ரீசன்ஸாகவே இருக்குது. ஸோ அப்படி நைட்டில் நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணால் நம்ம ஸ்கின் வந்து ஷைனிங்காக க்ளோயிங்காகவும் அழகாக கிளியராக வச்சுக்கலாம், க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். முதலாவது, நீங்கள் மேக்கப் போடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நைட்டில் கண்டிப்பாக மேக்கப் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் தூங்கவே போகணும். இப்போது மேக்கப் ரிமூவர் எல்லாமே இருக்குது. அதே போல் நான் வந்து வீட்டிலே எப்படி மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் போய் பாருங்கள். அதை வந்து நீங்கள் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மேக்கப் நைட்டு ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அதுவே பிம்பிள்ஸ் வர்றதுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நீங்கள் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நல்லா வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ரோஸ் வாட்டர் வச்சு நல்லா ஃபேஸ் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீக்லி 2 times நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபேஸ் வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும். அட்லீஸ்ட் வந்து நீங்கள் 2 times பண்ணிட்டு வந்தால் தான் உங்களுக்கு டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி ஃபேஸ் நல்லாயிருக்கும். நைட்டில் பண்ணுறது நல்லது. பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணிவிட்டு தான் நீங்கள் தூங்கவே போகணும். இது மாதிரி நீங்கள் நைட்டில் வந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் கேர் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு தூங்கும்பொழுது உங்கள் முகத்தை வந்துட்டு தலகாணியில் வச்ச மாதிரி படுக்க வேண்டாம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அழுத்தத்தினால என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப பாதிப்படையிறதுக்கு காரணமாக ஆகிடும். அதே போல் நீங்கள் வந்துட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா சில்க் பில்லோ கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது யூஸ் பண்ணிங்கன்னா சில்க் வந்து என்ன ஆகும்னா உங்கள் ஃபேஸ்க்கு வந்துட்டு உங்கள் ஃபேஸ்க்கும் சரி உங்கள் ஹேருக்கும் சரி ஷைனிங்னஸ் கொடுக்கும். ஸோ அது வந்து பயன்படுத்த முடிஞ்சால் நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற பில்லோ வந்து ரெகுலராக வாஷ் பண்ணுங்கள். அதோட அந்த கவர் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் ரெகுலராக வாஷ் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப நாள் வாஷ் பண்ணல அப்படின்னா அதில் இருக்கிற டர்ட்ஸ்னால கூட உங்களுக்கு ஃபேஸில் வந்து டர்ட்ஸ் வந்து பிம்பிள்ஸ் காஸ் ஆகிறதுக்கு நடக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஐயில் வந்துட்டு தூங்கும் பொழுது ஒரு குக்கும்பர் ஸ்லைசஸ் எடுத்து நீங்கள் கண்ணில் வச்சுட்டு தூங்கலாம். இந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு நல்ல குளிர்ச்சி கிடைக்கும் உங்கள் கண்ணுக்கு, உங்களுக்கு வந்து கருவளையம்லாம் எதுவுமே வராது. இது எல்லாமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க நைட்டில் அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே கேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல உங்களுக்கு க்ளோயிங்னஸ் இருக்கும். ஸ்கின்ல வந்து எந்த ஒரு டார்க் ஸ்பாட்ஸோ பிம்பிள்ஸோ எதுவுமே வராது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய ரிசல்ட் என்னன்றதே எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அனிதாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் நான் போட போகிற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.